ஹலோ நண்பா, குட் மார்னிங், வெல்கம் பேக் டு அவர் சேனல் KRmotovlogs. நம்ம சேனல் நீங்கள் ட்ராவல் டூ பைக் டூ இன்ஃபார்மேட்டிவ்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து சிக்கிம் ரைடில் வந்து இது எத்தனாவது நாள், என்ன கிழமை, என்ன எதுவுமே எனக்கு வந்து தெரில. நான் அதை எதுவுமே நான் வந்து பார்க்கவும் இல்லை. ஓகே, நேற்று நைட்டு வந்து அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுக்கல. வந்துட்டு இங்கே பெல்லிங் போகிற வழியில் பெல்லிங்க்கு இன்னொரு 15 கிலோமீட்டர் நம்ம வந்து ஃப்ரெண்ட் நம்ம வந்து போக வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஒரு இடம் வந்து பஸ் ஸ்டாப் வந்து டென்ட் போடுறதுக்கு நமக்கு வந்து நல்லா வசதியாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே இங்கெல்லாம் வந்து 7:30, 8:30 இந்த டயத்துலேயே வந்து எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா, எல்லாருமே முடிடுவாங்களாமா. ஸோ நாங்கள் வந்த டைம் வந்து கொஞ்சம் 10:30, 11 மணிக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அதனால் சரி, வேணாம் இந்த இடத்துல பஸ் ஸ்டாப்லேயே நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டென்ட்டை போட்டு படுத்தோம். இங்கே எந்திரிச்சிட்டோம், இப்போ தான் காலையில் தான் இப்போ தான் வந்து எந்திரிச்சோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் வந்து இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. பக்கத்தில் இங்கேருந்து பின்னாடி போனோம், நம்ம வந்து பெல்லிங்க்கு முன்னாடி போனோம். அந்த ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்னா சுடுதண்ணி, நேச்சுரலாகவே வந்து அந்த இடத்துல வந்து சுடுதண்ணி வந்து வரும். அந்த இடத்துக்கு நம்ம வந்து இப்போ வந்து போகிறோம். இங்கேருந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 15 கிலோமீட்டர் போனோம் பெல்லிங்க்கு. இங்கேருந்து பின்னாடி ஒரு 15 கிலோமீட்டர் போனோம் பெல்லிங்க்கு. இங்கேருந்து முன்னாடி ஒரு 15 கிலோமீட்டர் போனோம். அதனால் நம்ம வந்து இதை போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப பெல்லிங் ஏறலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, வாங்க மோட்டோ வ்ளாகில் பார்க்கலாம். இந்த இடம் பார்த்தீங்களா, நீங்கள் இந்த இடம் பார்க்க இங்கே வரும் பின்னாடி தண்ணி போகிறது. இங்கே அப்படியே முன்னாடி பாருங்க, இங்கே பாருங்க, வேறு லெவல் இருக்குது. ரெஸ்ட் ரூம் வந்துட்டு இங்கே எதுவுமே இல்லை. அது இப்போ நிறைய சுற்றி வீடு இருக்குது. அது வீட்டில் ஒருத்தவங்கிட்ட போய் கேட்டோம், அந்த மாதிரி நாங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்களும் சரி யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம்லாம் போயாச்சு, பேக்கிங் நடந்துகிட்டு இருக்குது, பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். நம்ம முயபுரம் அந்த ஹிந்திக்கார அண்ணன்ட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன என்ன பேசுகிறாருன்னு தெரில. என்ன கேட்டார் அவர், அவர் ஏதோ கிட்டா தீனி கேட்டாரு. அதாவது அது வந்து கேட்டாரா கேட்டது இல்ல. நான் என்ன தமிழ் தெரிஞ்சது தஸ் தீன் அப்படின்னு. ஐயோ ஐயோ, மறுபடியும் அடுத்த வருஷம் கேட்டாரா, அடுத்து என்ன புரியல, அடுத்து இன்னும் 3 நாளைக்கு இருக்க போறாரு தீன் தீன். இல்லை அந்த மாதிரி தெரியாததான் கேட்டா வச்சுக்கோங்களேன், பையா டைம் ஆகியா பாய் பாய் அப்படின்ட்டு போய் கிளம்பிடுறோம். அதுக்கப்புறம் எதுவும் தெரியாது நமக்கு. கிளம்பியாச்சு, பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி டாட்டா பாணி. ஆமாம், டாட்டா பாணி அந்த இடத்துக்கு தான் போகிறோம். ஹாட் ஸ்ப்ரிங், சுடு தண்ணி வர இடம், நேச்சுரலாகவே அந்த இடத்துல சுடு தண்ணி வரும். இந்த மாதிரி இந்த சிக்கிம் சைடு இந்த பக்கத்தில் இது வந்து நிறைய இருக்கு. இந்த மாதிரி அதில் ஒன்று தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். எஸ்கே எஸ்கேனா சிவகார்த்திகை ஃபேன் நினச்சிடாதீங்க. ஆமாம், எஸ்கேனா இப்போ எப்படி நம்ம தமிழ்நாடுக்கு வந்து டிஎன்ஓ அந்த மாதிரி சிக்கிமுக்கு எஸ்கே. ஓகேவா, சரி வா போகலாம். பஸ்ஸு ஒரே ஒரு கவர்மெண்ட் பஸ் நான் பார்த்தேன்பா, அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே டாக்ஸி தான். கவர்மெண்ட் பஸ் வந்து ஒரே ஒரு பஸ் மட்டும் நான் பார்த்தேன். பாருங்கள் எப்படி லேண்ட் ஸ்லைட் ஆகிருக்குன்னு, இந்த இடத்த பாருங்கள். வண்டி போயிட்டு இருக்கும் போது அப்படி லேண்ட் ஸ்லைட் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு சொல்லி. வெயில் நல்லா அடிக்குது, எந்த பக்கம் போகணும் இருங்க பார்ப்போம். ஓகே, இப்போ யாராவது இங்கே தாத்தோ பாணி ஹாட் ஸ்ப்ரிங் இங்கே வரீங்க, பெல்லிங் போகிற வழியில் வரீங்க அப்படின்னா இந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து தாத்தோ பாணின்னு போர்டு போட்டிருக்கோம். அது உள்ளே இந்த மாதிரி இது உள்ளே வந்து இறங்கி போனோம். கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா அது வந்து வேற எங்கேயோ போய் ஒரு இடத்துல வந்து சுற்றி விட்டுருச்சு. நாங்கள் இப்போ தான் போயிட்டு லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டு விசாரிச்சுட்டு இப்போ இதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். செம்ம ஸ்டிப்பாக இருக்குது, அதில் இந்த மாதிரி இருக்கும் வேற. டைட்டு வச்சாமல் ஓட்டுறது வண்டி ஒரு 60-65 அந்த மாதிரி. அதுக்கு மேலே போனோம் அப்படின்னா கிடு 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 கிடுன்னு ஆடுது ஹேண்டில் பார். வெயில் நல்ல வெயில், சில்லுன்னா இல்லை செம வெயில்.
ஓகே நண்பா. தாத்தோ பாணி அந்த சுடு தண்ணி வர இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் பார்த்தீங்களா. ஆனால் இங்கே என்ன ஒரு பேட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணி ஃபோர்ஸ் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த தண்ணி வந்து மழை பெஞ்சு ரொம்ப மழை பெஞ்சு தண்ணி ஓவர் ஃபோர்ஸாக போகிறதுனால இந்த ஹாட் ஸ்ப்ரிங் வந்து அந்த இடத்துல தண்ணி சுடு தண்ணி வராதான். அது எந்த இடம் பார்த்தீங்கன்னா, அந்த கல் தெரியுது பார்த்தீங்களா, கல்லை வச்சு ஷவர் கட்டியிருக்காங்கல்ல அந்த இடத்துல தான் வந்து இதுதான், அந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த சுடு தண்ணி வந்து ஆட்டோமே இதாகுமா. ஆனால் இப்போ தண்ணி ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கனால அது வந்து சுடு தண்ணி வராதான். அதனால் அவன் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு போன மாதிரி தான் இதுவும் எப்பா. ஆனால் என்னமோ இந்த ட்ரிப்பு நமக்குன்னு இப்படி சதி பண்ணுது, இது வரல அங்கிட்டு என்ன பண்ண அமுங்குது. ஓ ஓகே ஓகே, நல்லா இருக்கே. பைக்கெலாம் போக முடிஞ்சா நல்லாயிருக்கும், ஆனால் நம்ம பைக் இதில் போகாது, நம்ம பைக் இதில் போகாது. ஆ பேரண்ட்ஸ் இடிக்கும் இடிக்கும் ப்ரோ. வர வழி சின்னதாக அந்த மாதிரி இருந்துச்சு, அது ஒத்தடி பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ உங்கள் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுங்க இங்கேருந்து. கிளம்பியாச்சு, டைம் பார்த்தீங்கன்னா 11:35. நேராக போயிட்டு ஏதாவது இடத்த போட்டு சாப்பிடணும். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பாருங்கள். அப்பா டைமில் செகண்ட் கீழே ஏறுறான், ஏறட்டும். ஓ ஓ ஓ ஓ ஓ, என்னடா இவ்வளோ பெரிய கல், இதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கு, இதை மட்டும் தாண்டிட்டா போதும். ஆமாம் வீடியோ மாதிரி அடிச்சு முறுக்கிருக்கோம். இது ஒன்று முடிஞ்சிருச்சா, இதுக்கப்புறம் மேலே ஒன்று ஏறும் பாருங்க, அது பாருங்க எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கும் பாருங்க. பாப்பாச்சு பார்த்தீங்களா, இது ரெண்டு ட்ராப் போகிறது, பைக் பயங்கரமாக பாப்பாகுதுங்க. ஃபஸ்ட் கியரை போட்டு டக்குன்னு விட்டாலே பைக் பாப்பாகுது, பின்னாடி வெயிட் இருக்கும் அந்த ஸ்டீப்புக்கும். நேற்று நாங்கள் இங்கே வரும்போது இங்கே ஒரு இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, யாரோ ஒருத்தவங்க வந்து இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, இங்கெல்லாம் தங்கக்கூடாது கொஞ்சம் உள்ளே போயிடும் அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்கள தான் வந்து இந்த இடத்துல வந்து அந்த அடக்கம் பண்ணுறதுக்காகவோ இல்லை எரிக்கிறதுக்காகவோ ரெடி பண்ணுறாங்க போல், கட்டையெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கே பூஜை சாமான் அந்த மாதிரி ஏதோ வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே உள்ளது இப்படி தான் இது பண்ணுவாங்க போல், பார்த்து பக்கத்துலேயே வச்சு இவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஓ அந்த ஓகே ஓகே ஓகே, இந்த வாரணாசியில் அந்த மாதிரி. ஆ
அவங்க அந்த அதில் தான் வச்சு எரிக்க போகிறாங்க போல இருந்தா இங்கே ஏதோ இந்த முறை பண்ணுறது. ஆமாம் 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 ஆ சரி ஓகே கிளம்பலாம் கிளம்பலாமா. சுமந்த் இல்லாத குறைய வந்து அவர் வண்டி வச்சு நமக்கு வந்து தீர்த்து கொடுக்குறாரு. அன்றைக்கி வந்து ஃப்ரெண்டு டிஸ்க் பேட் பார்த்துனாரு, சைலன்சர் டைட்டாகிடுச்சு, இண்டிகேட்ரு. இன்றைக்கி என்ன கதை பார்த்தீங்கன்னா, செயின் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு, ஃப்ரெண்ட்டு டிஸ்க் பேடை தேஸ்டர், டிஸ்க் பிளேட்டே தேஸ்டர் மொத்தமாக. ஆமாம் ஐயோ நல்லா கிட்ட ஃப்ரெண்ட்டு டிஸ்க் பிளேட்டே தேஸ்டர். நல்ல வேலை இங்கே ஒரு ஸ்பேர் இருந்துச்சு டிஸ்க் பேட்ஸ், அதனால் வந்து பார்த்து ஒன்று தான் அதிலே வந்து ஒரு பிரேக் பேட் ஒழுங்காக இருக்குது. ஆனால் இது கம்பெனியோடது இல்லை, லோக்கல் இது ஒரிஜினல். ஓகே 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 ஓகே. நம்ம வண்டி டிஸ்க் பேடோட நிலமை நல்லவேல இங்கேயே ஒரு டிஸ்க் பேட் அவைலபிளாக இருந்துச்சு, சைஸ் வச்சு பார்த்தேன், ரெண்டு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே மாற்றிடலாம் அப்படின்ட்டு டிஸ்க் ஆயிலும் டாப்அப் பண்ணணும். டிஸ்க் ஆயிலும் எடுத்திருக்காங்க ப்ரோ, அது வர மாட்டேன்ருச்சு, ஏர் லாக் ரிலீஸ் பண்ணிட்டு இது பண்ணிருக்காங்க. தம்பி என்னாச்சு என்ன தம்பி என்னாச்சு ஏதோ இறங்க சொன்னீங்களே தேய்ச்சிட்டு எடுத்துட்டு. நான் வண்டி வாங்கினது மாத்தவே இல்லை, 6000 கிலோமீட்டருக்கு மேலே இப்படி ஓட்டிருக்கேன்ல. அதெல்லாம் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை ஆஹா அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ ஒரு ஃபோட்டோ எடுங்க.